வணக்கம். இலங்கையின் இன்றைய செய்தி அறிக்கைகள். 335 பயணிகளை சுமந்தபடி இலங்கை வந்த மிகப்பெரிய விமானம். இலங்கைக்கான விமான சேவையை ஆரம்பித்துள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய தனியார் விமான சேவை நிறுவனமான அசிரேஆர் கட்டநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. 335 பயணிகளுடன் குறித்த விமானம் இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல் இன்றைய தினமும் இலங்கைக்கான விமான சேவைகளை பிரான்ஸ் கொடியேற்றிச் செல்லும் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் மே மாதம் 2023 வரை வாராந்திர விமானங்களுடன் மீண்டும் இலங்கைக்கான தமது சேவையை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ட்விட்டர் செய்தியொன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். இது இந்த பருவகாலத்தில் ஐரோப்பிய சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் பலப்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். குத்தகை நிறுவனத்துடனான தகராறு காரணமாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரஷ்யாவின் ஏரோப்ளோட் நிறுவனத்தின் விமானம் ஒன்று இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டது. இதனால் குறித்த நிறுவனம் ஜூன் மாதம் முற்பகுதியிலிருந்து இலங்கைக்கான தனது சேவைகளை நிறுத்தி கொண்டது. எவ்வாறாயினும் நீதிமன்றம் விரைவாக விமானத்தை விடுவித்ததுடன் இலங்கை அரசாங்கம் இனிமேல் நாட்டில் இதுபோன்ற எந்த செயற்பாடுகளையும் முன்னெடுக்காது என்று உத்தரவாதம் அளித்த போதிலும் ரஷ்ய விமான நிறுவனங்கள் நாட்டுக்கு விமான சேவைகளை முன்னெடுக்க தயக்கம் காட்டின. இந்த நிலையில் ரஷ்யாவின் ஏரோப்ளோட் கடந்த மாதம் மொஸ்கோவுக்கும் கொழும்புக்கும் இடையிலான விமான சேவைகளை 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. இதற்கிடையில் ஏர் பிரான்ஸ் மற்றும் கேஎல்எம்எம் ஏர்லைன்ஸ் கொழும்புக்கான விமான சேவைகளை மீண்டும் தொடங்கும் என்றும் அந்த விமான நிறுவனங்கள் வாராந்தம் 4 விமானங்களை இலங்கைக்கு இயக்கும் என அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் ட்வீட் செய்திருந்தார். வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுற்றுலா விசாவில் வேலைக்காக நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என இலங்கை மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நாட்டு மக்களிடம் அறிக்கையொன்றை விடுத்து இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் சென்ற குழுவினர் வேலையின்றி அனாதரவாகியுள்ளதாக அதன் பிரதி பொது முகாமையாளர் காமினிசனர் ஜாப்பா குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலா விசாவில் வெளிநாடு வேலைகளுக்கு செல்ல விரும்புபவர்களின் பதிவும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 500,000 பேரை குடியேறிகளாக ஏற்றுக்கொள்ள திட்டமிடும் கனடா. கனடா அதிகமான வெளிநாட்டினரை வரவேற்க தயாராகின்றது. நாட்டில் ஏற்பட்டிருக்கும் ஊழியர் பற்றாக்குறை அதற்கு முக்கிய காரணம். அதனால் குடியேறிகளின் எண்ணிக்கையை உயர்த்த அது திட்டமிட்டுள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் வேலையிலிருந்து விரைவாக ஓய்வு பெறுகின்றனர். அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள மக்கள் தொகை தகவல்களின்படி கனடாவில் 7 பேர் ஒருவர் 50 வயதுக்கும் 64 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். நாட்டில் நிறுவனங்கள் மிகப்பெரிய ஊழியர் நெருக்கடியை எதிர்நோக்குகின்றன. மார்ச் மாதம் 1 மில்லியன் வேலை காலியிடங்கள் இருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை யுவதிகளை ஓமானுக்கு விபச்சாரத்துக்கு அழைத்து செல்லும் வலையமைப்பு பற்றி விசாரணை. இலங்கை யுவதிகளை வீட்டு பணியாளர்களாக வேலைக்கு அமர்த்துவதாக கூறி ஓமானுக்கு அழைத்து சென்று விபச்சாரத்தில் ஈடுபடுத்தும் மோசடியை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு துறை ஆட்கடத்தல் மற்றும் கடத்தல் விசாரணை மற்றும் கடல் குற்றப்பிரிவு மற்றும் அரச புலனாய்வு பிரிவை சேர்ந்த குழு ஓமான் சென்று விசாரணை நடத்தி மோசடியில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டுள்ளனர். இந்த மோசடியில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்தவர்களை கைது செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆட்கடத்தல் மற்றும் கடத்தல் விசாரணை மற்றும் கடத்தல் குற்றப்பிரிவினருடன் ஏற்கனவே விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகங்களுடன் இணைந்து தற்போது அந்த வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான சட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. கனடிய டாலருக்கு ஆசை காட்டி வங்கி ஊழியரிடமிருந்து 2.7 மில்லியன் கொள்ளை. பேஸ்புக் மூலம் அறியப்பட்ட ஒருவரிடமிருந்து 10,000 கனடிய டாலர்களை கொள்வனவு செய்ய சென்ற தனியார் வங்கி ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டு அவரிடமிருந்து 2.7 மில்லியன் ரூபாய் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெலியகுட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். களனி வெனவாசல பொசோன்வத்த பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பால் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது. பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகாவில் பகுதியில் நபர் ஒருவரின் வீட்டில் பால் மற்றும் இடியன் துப்பாக்கி வைத்திருப்பதாக பழைய போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து அவரது வீடு சுற்றி வளைக்கப்பட்டது.
சந்தக நபரின் வீட்டை சோதனையிட்ட போது குறித்த துப்பாக்கி மற்றும் வாள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்தோடு சந்தக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசியலிலிருந்து விலகுகின்றாரா கரீன்? அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சுற்றுலாத்துறை அமைச்சர் கரீன் பெர்னாண்டோ பதவி விலகுவது பற்றி அறிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரிய தலைமையிலான சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிலைமைகள் வளமைக்கு திரும்பினால் அமைச்சு பதவிகளை துறப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் எண்ணக்கரு மிகச் சிறந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் வட்டாரத்திலிருந்து விலகி அந்த சமூக இயக்கத்தில் இணைந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். இன மதம் மற்றும் மொழி அடிப்படையில் இந்த சமூகம் பிளவுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசா சுயநலவாதி எனவும் ஜனாதிபதி ஆவதனை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சஜித்தை ஜனாதிபதியாக்குவது உசிதமான தீர்மானமல்ல எனவும் அது மேலும் குழப்பங்களை விளைவிக்கும் எனவும் கரீன் பெர்னாண்டோ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்லோரும் அவ்வாறில்லை, மனிதநேயம் கொண்டவராக திகழும் முகமது. நாட்டின் பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் வண்டிகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் பொதுவாக கண்டனங்களும் விமர்சனங்களும் அதிகளவில் காணப்படுகின்ற போதிலும் எல்லோரும் அவ்வாறில்லை என்பதுதான் உண்மை. மனிதநேயம் கொண்ட நல்லவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை பாணந்துறை சாரதி ஒருவரின் சிறந்த நடத்தை எடுத்து காட்டியுள்ளது. அத்துடன் பயணிக்கும் பஸ் நிலைய ஊழியர்களும் அவரை பாராட்டியுள்ளனர். பாணந்துறை பிரதான தனியார் மத்திய பஸ் நிலையத்திலிருந்து கொரோனா சேவையில் ஈடுபடும் பஸ் வண்டியின் சாரதியான எம்ஏஎம் முகமது என்ற சாரதியே சிறந்த மனிதநேய சேவையாளர் என பாராட்டு பெற்றுள்ளார். முரட்டுவா கட்டுப்பெத்தையில் தொழில்நுட்ப கல்வி பயிலும் வெளிமாகாணத்தைச் சேர்ந்த ஜுவதியொருவர் அண்மையில் இந்த பஸ் நிலையத்தில் திடீரென சுகவீனமடைந்துள்ளார். இதனை கண்ட குறிப்பிட்ட சாரதி பஸ் நிலையத்துக்கு அருகிலுள்ள பெண்ணொருவரின் வியாபார நிலையத்துக்கு இந்த ஜுவதியை அழைத்து சென்று தேவையான உதவிகளை செய்துள்ளார். அத்துடன் கிடைத்த தகவல்களை கொண்டு இந்த ஜுவதியின் நண்பர்களுக்கும் தகவல் கொடுத்து வைத்திய சிகிச்சை பெற வழிகாட்டியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க இந்த பஸ் நிலையத்தில் குறிப்பிட்ட சாரதியால் அண்மையில் 3 லட்சம் ரூபாய் பணம் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. அந்த பணத்தை அவர் உரியவரிடம் முறையாக கையளித்த நேர்மை மிகு செயலும் வெகுவாக பாராட்டப்பட்டிருந்தது. இவர் நேர்மையான முன்மாதிரியான சாரதியாக பயணிகளால் போற்றப்படுகின்றார். அவர் பஸ் நிலைய பணியாளர்களதும் பிரயாணிகளதும் பாராட்டை பெற்றுள்ளார். இவரது நேர்மையான செயலும் சேவைகளும் சமூக ஊடகங்களில் சிறந்த பாராட்டுகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்களும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கு எனது சேவை காலத்தில் ஒருபோதும் நான் உதவி செய்ததில்லை. சாதாரண பயணிகள், பாதிக்கப்பட்டவர்கள் போன்றவர்களுக்காக எனது கடமையை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு மனிதநேய சேவைகளை முன்னெடுக்கின்றேன் என அந்த சாரதி தனது கருத்தை தெரிவித்துள்ளார். ஜுவன் சங்கர் ராஜா, உம்ரா ஜாத்திரை பயணம் அல்லாவினோலி தளவட்டம். ஜுவன் சங்கர் ராஜாவின் புகைப்படம் ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. இஹ்ராம் உடுப்பில் அவர் இருக்கின்றார். சினிமா துறைகளில் இருப்பவர் பளபளப்பான ஆடைகளில் இருப்பதை பார்த்திருக்கின்றோம். இந்த ஆடை அவருக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. ஒரு இளம் துறவியைப் போல் இருக்கின்றார். துறவு எப்போதும் வாழ்க்கையை மறப்பது ஆகாது, அது இன்பத்தை மறப்பதும் அல்ல. துறவு உண்மையில் இன்பத்தை ஒழுக்கங்களாக மாற்றுவதற்கே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யுவன் உம்ரா பயணம் மேற்கொள்கின்றார். இஸ்லாம் குறித்து தப்பெண்ணங்கள் பரப்பப்பட்டு வரும் நிலையில் யுவன் சங்கன் ராஜாவின் இந்த யாத்திரை இஸ்லாத்தின் மாபெரும் அமைதி விருப்பத்தை, எளிமையை, தவத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. யுவன் யாத்திரை பாதையை அல்லாவின் ஒளி தழுவட்டும். 300 பேரை ஏமாற்றியவர் சிக்கியுள்ளார். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 300 இளைஞர் ஜுவதிகளிடம் பணம் மோசடி செய்த நபர் ஒருவர் தெலங்கமா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த மோசடியில் சிக்கிய சிலர் செய்த முறைப்பாட்டு கமைவாக இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த போலி வெளிநாட்டு முகவர் நிலையம் பத்திரமுள்ள ரஜமல்வத்த என்ற இடத்தில் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியாவில் தொழில் வாய்ப்பை பெற்று தருவதாக கூறி தெரிவித்து அஜித் குமார விக்ரமசிங்க என்ற நபர் நாடு முழுவதிலும் சுமார் 180 இளைஞர் யுவதிகளிடம் தலா 151,000 ரூபாய் வீதமும் ஏனையவர்களிடம் 6,000 ரூபாவும் பணம் பெற்றுக் கொண்டுள்ளார். பணம் செலுத்தப்பட்டு 6 மாதங்களாகியும் வேலைவாய்ப்பு கிட்டவில்லை. இதனால் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்துக்கு சென்று இவர்கள் கேட்டுள்ளனர். இதன் உரிமையாளர் பல்வேறு கூற்றுக்களை தெரிவித்து தம்மை ஏமாற்ற முயற்சித்ததாக அந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தெலங்கம போலீசில் செய்த முறைப்பாட்டு கமைவாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இது தொடர்பாக தலங்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அரசாங்க தகவல் திணைக்களம். கிணற்றிலிருந்து 15 வயது சிறுவனின் சடலம் மீட்பு. திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் 15 வயது மாணவர் ஒருவர் கிணற்றுக்குள் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். பாடசாலையின் விடுதியில் தங்கியிருந்து கல்வி கேட்டு வந்த குறித்த மாணவர் விடுதிக்கு அருகிலிருந்த கிணற்றுக்குள் வீழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட மாணவர் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். கிணற்றில் நீராடச் சென்ற மாணவனே கிணற்றுக்குள் வீழ்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலம் திருகோணமலை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விமானப்படை வீரர் சடலமாக மீட்பு. முல்லைத்தீவில் விமானப்படை வீரர் தனது துப்பாக்கியால் தன்னுயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. விமானப்படை தளத்தில் கடமையிலிருந்த விமானப்படை சிப்பாய் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குருநாகல் பகுதியினைச் சேர்ந்த 26 வயதுடைய சிப்பாயை இவ்வாறு தவறான முடிவை எடுத்துள்ளார். உயிரிழந்துள்ள சிப்பாயின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மரண விசாரணை அறிக்கையின் பின்னர் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேஸ்புக் ஐடி ஜுவதியுடன் காதல் கொண்ட இளைஞர் சந்திக்க தனியிடத்து கலைக்கப்பட்டு சாரமாரியாக தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். தொடங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞன் தனது முகநூல் பக்கத்தில் ஜுவதி என அடையாளம் காணப்பட்ட போலி நபரிடம் தனது காதலை வெளிப்படுத்தியதுடன் சுமார் இருவரும் ஒருவார மிரட்டியடித்து பின்னர் கூட்டுக்குறுந்த கடற்கரைக்கு வந்து சந்திக்குமாறு கூறிய நிலையில் அவர் அங்கு சென்றபோது இரு நபர்களால் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்த இளைஞன் பயாகல போலீசில் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய இரு இளைஞர்கள் பயாகல போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை சவுதிக்கிடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பு சாத்தியங்கள் இருதரப்புகளும் கூடிய கவனம். சுற்றாடல் துறை அமைச்சர் நசீர் அகமட் அண்மையில் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவரை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் இருதரப்புகளினதும் சாதக விடயங்கள் தொடர்பில் சுமூகமாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் பரஸ்பர ஒத்துழைப்புகளை கட்டியெழுப்பும் சாத்தியமான விடயங்களிலும் கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதியின் விசேட தூதுவராக அமைச்சர் நசீர் அகமட் சவுதி அரேபியா சென்றிருந்ததன் பின்னணியில் இருதரப்பு இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தி அவற்றை வளர்ச்சி பாதைக்கிட்டு செல்வது தொடர்பில் இந்த சந்திப்பு கவனம் செலுத்தியது. இலங்கைக்கு சவுதி அரேபியா வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு அமைச்சர் நசீர் அகமட் நன்றி தெரிவித்துள்ளார். அத்துடன் உலக நாடுகளுடன் இணைந்து 2030 சவுதி முன்னெடுக்க உள்ள திட்டங்களுக்கு இலங்கை ஒத்துழைக்க காத்திருப்பதாகவும் அமைச்சர் இதன் போது உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள சுற்றாடல் அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. கட்டார் 55 மில்லியன் மற்றும் ஓமான் 191 மில்லியன் பெறுமதியான அத்தியாவசிய மருந்து பொருட்களை இலங்கைக்கு அன்பளிப்பு செய்துள்ளது. கட்டார் அரசாங்கம் சார்பாக கட்டார் நாட்டின் இலங்கை தூதுவர் 55 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் மற்றும் வைத்திய உபகரணங்களை இலங்கை சுகாதார அமைச்சர் ஹெகலி ரம்புக்கலவிடம் சுகாதார அமைச்சில் வைத்து கையளித்துள்ளார்கள். அத்துடன் ஓமான் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் மற்றும் அதிகாரிகளும் 191 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்களையும் மற்றும் மருத்துவ உபகரணங்களையும் சுகாதார அமைச்சரிடம் கையளித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மருத்துவ பொதிகளில் மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு அதிதி சத்திர சிகிச்சைக்கு தேவையான மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ சாதனங்கள் ஓமான் அரசாங்கம் இலங்கையின் சுகாதார அமைச்சுக்கு கையளித்தமை குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசா ஒரு ஜோக்கர் மிகுந்தல தேரர். எதிர்கட்சித் தலைவரின் தற்போதைய செயற்பாடுகள் காலத்துக்கு ஏற்றதல்ல எனவும் 2 ஜனாதிபதிகள் பேசிய போதும் பொறுப்பேற்காமல் இன்று வீதிக்கு வந்து மக்களை திரட்ட முயல்வது வேடிக்கையானது என மிகுந்தல ரஜமகா விகாரையின் பீடாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று மக்கள் போராட்டம் நடத்தினால் அதற்கு பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து எம்பிக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற வேடிக்கையான போராட்டங்கள் சுற்றுலாத்துறையை மீண்டும் வீழ்ச்சியடைய செய்யும் என்றும் இது சாமானிய மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். நடத்தப்பட்ட போராட்டங்கள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பானின் விலை தொடர்பில் வெளியான தகவல். யாழ்ப்பாணத்தில் பானின் விலையை குறைக்க மாட்டோம் என யாழ் மாவட்ட விதுப்பக உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. நாம் 200 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் விலை குறைப்பு செய்ய முடியாது. கோதுமை மாவின் விலை மேலும் குறைவடைந்தால் மாத்திரமே நாம் பானின் விலையை குறைப்போம் என
ஜாழ் மாவட்ட விதப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய காலநேர செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.